சொல்லி சொல்லி சோர்ந்துட்டேன். தனியாக தான் போட்டிட்டு அதெல்லாம் தயாராக வச்சுருப்போம், தேவைப்படும் போது அறிவிப்போம். ஆமாம், இங்கே எல்லாம் சொல்ல சும்மா அந்த பிரதமர் வேட்பாளரை சொல்லணும், பிரதமர் வேட்பாளரை சொல்லணும், ஏன் மண்ணுக்கும் பிரதமருக்கு என்ன சம்மந்தம் இருக்குது சொல்லுங்கள். இங்கே ஐயா கருணாநிதி அவர்களை பார்த்து ஓட்டு போட்டாங்களா, ஐயா எம்ஜிஆரா, ஐயா அம்மையா ஜெயலலிதாரா, இப்போ வந்து ஐயா ஸ்டாலினை பார்த்து போடுறாங்களா, இல்லை பிரதமர் யாருன்னு பார்த்து போடுறாங்க. இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் பிரச்சனைக்கு எவன் முன்னாடி நிற்கிறானோ அவன் தான் இந்த நிலத்தில் தலைமை. அதை விட்டுட்டு மோடிக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குதா பேசுவார், அவர் பிரதமராகி என்ன ஆச்சு சொல்லுங்கள். பத்து ஆண்டுங்கிறது மனித ஆயுளில் எவ்வளவு ஒரு பொன்னான காலங்கள், ஒன்றுமே இல்லையே. மறுபடியும் அவர் பிரதமராக ராகுல் பிரதமராக, அதனால எனக்கு என்ன காவிரி பிரச்சனை தீருமா, இல்லை மோடி தான் பேசுவாரா? மோடியா ஐயா பேசுகிறாரு, ஒரு நாட்டின் பிரதமர் அவர் சொல்கிறார் எவ்வளோ பொறுப்பற்ற பதில் பாருங்க. இந்தியா கூட்டணியில் ரெண்டு கட்சிகளும் காவிரிக்காக சண்டை போட்டுக்கிறதுன்னு பேசுகிறார். அந்த தண்ணீரை பேசி பெற்றுத்தர வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு இருக்குங்க, எங்களுக்கு நீங்கள் தான் பிரதமர்னு நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. அப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த கட்சிகள் வந்து கர்நாடக மாநில தேர்தல் வெற்றிக்காக ஒரு தமிழ் தேசிய இன மக்களினுடைய உரிமையவே வந்து பறிகொடுக்குது, இழக்க தயாராகிடுச்சு. அதனால் என்ன இருக்கு இப்போ காவிரிலாம் ஒரு பிரச்சனையாங்க, அதெல்லாம் பாதிக்குமாங்க, விவாதம் நடக்குது பாருங்களேன், சீமான் இப்படி பேசுகிறாரு அது பாதிப்பை ஏற்படுத்தும், அந்தளவுக்கு நாங்கள் கேவலம் கட்டு போயிட்டோம் உங்களுக்கு. என்ன பங்காளி வடிவேல் சொல்கிற மாதிரி என்ன அடித்தாலும் தாங்குறான், இவன் ரொம்ப நல்லவேன்னு ஒருத்தன் சொல்லிட்டான் பண்ண மாதிரி எங்களை ரொம்ப நல்லவன் நினச்சி நீங்கள் விரட்டி விரட்டி அடிக்கிறீங்க. அதனால் இங்கே வந்து என் மக்கள் அனுபவிக்கிற பிரச்சனைகள் சிக்கல்கள் தான் இங்கே பிரதமர், அதுதான் பிரதமர். இங்கே காவிரி தண்ணி தரல, தஞ்சை பகுதி வறண்டு கிடக்குனா, என் வாழ்க்கை இருண்டு கிடக்குனா, ஒவ்வொரு விவசாயம் அழுகிறத பாருங்கள். ஒருத்தர்லாம் மழை பெஞ்சால் தான் வீட்டுக்கு போவேன்னு பத்து நாளாக படுத்து கிடக்குறேன்றார், சாவி பதறா போச்சு. அப்புறம் தஞ்சை விளைஞ்சால் தமிழ்நாடு பஞ்சம் போகும், தமிழ்நாடு விளைஞ்சால் இந்திய பஞ்சம் போகும். ஆனால் அப்படியா நிலைமை இருக்குது எனக்கு, ஒவ்வொரு வட்டமும் நான் காவிரி நதிநீருக்காக கையேந்தணும் மல்லு கட்டணும் அப்படின்னா. உண்மையிலே இந்த நிலத்தில் நான் குடிமகன் தானே, என் வரியில் கன்னடர்களுக்கு பங்கு போகலையா, எனக்கு உரிமை மறுக்க தண்ணி தர மறுக்கிற கேரளாவுக்கு என் வரி போகலையா, வரியில் பங்கு இல்லையா? ஒரு நாட்டில் இருக்கிற வளம் அந்த நாட்டு மக்களுக்கு பொதுமைன்னு இருந்தால் தானே அந்த நாடு, அப்போ தானே தேசப்பற்று வரும், என் நாடு எனக்கு எல்லாம் கிடைக்கும்னு இருக்கும். அப்படி இல்லைன்னா அப்படி, அதனால் நாங்கள் தனிச்சு தான் போட்டிடுவோம். பிரதமர் யாருங்கிறது பிரச்சனை தான், பிரதமர் தேர்தலுக்கு அப்புறம் முடிவு பண்ணுவோம். இந்த நாட்டை ஆண்ட பிரதமரில் சிறந்த மகன் வந்து விபி சிங் தான், அவர் என்ன பிரதம வேட்பாளராக நின்று தான் வந்தாரா? மாநில கட்சியெல்லாம் சேர்ந்து தேர்வு செஞ்சது, யார் அதிக இடம் வென்று வராங்களோ அவங்க இந்த இவங்க சொல்ல போகிறாங்க, இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நீங்கள் எல்லாம் ஆண்டுட்டீங்க, கன்னடர் ஆண்டுட்டார் தேவேகவுடா, தெலுங்கர் நரசிம்மராவ ஆண்டுட்டார், இப்போ குஜராத் ரெண்டு முறை இருந்துட்டீங்க, மன்மோகன் சிங்லாம் வந்துட்டார் பஞ்சாப்லாம், எங்களுக்கு ஒரு வாய்ப்பும் இல்லை. பக்கத்தில் பங்காளி மலையாளி இருக்கேன், அவனுக்கு ஒன்றும் இல்லை, எதனால் ஒன்றத்துக்கு ஏதாவது இந்த குடியரசுத் தலைவர் பதவி கொடுத்து கொடுத்துட்டு போகிறீங்க. சுழற்சி முறையில் கொடுங்க, அவனுக்கு ஒரு அஞ்சு வருஷம் கொடுங்க, எனக்கு ஒரு அஞ்சு வருஷம் கொடுங்க, அப்புறம் இந்த மற்ற மாநிலத்துக்கு கொடுங்க, எந்த மாநிலம் நிராகரிக்கப்பட்டிருக்கோ அவனுக்கு தலைமை பதவியை ஒரு தடவை கொடுங்க, அப்போத்தானே இது என் நாடு, எனக்கும் அந்த உயர்ந்த பதவி ஒரு நாள் கிடைக்குங்கிற நம்பிக்கை வரும். அது இல்லாமல் சும்மா இந்திய தாய்மொழியாக கொண்ட வட இந்தியன் தான் நாட்டால முடியும், நாங்கள்லாம் சும்மா வந்து நிற்கலாம் அப்படின்னா எப்படி? ஆனாலும் தேசப்பற்று பாரத மாதாக்கு, பாரத மாதா வந்து கன்னடர்களை பெற்றுட்டு எங்களை தவிட்டு வாங்கிட்டு போயிட்டால, இல்லை குப்பை தொட்டிருந்து எடுத்து எடுத்து வளர்த்துட்டாலா எங்களை பாரத மாதா? நாங்களும் பாரத மாதாவின் புத்திரர்கள் தானே, அப்போ எங்களுக்கு தண்ணி தராமல் மறுக்கிறது காரணம் என்ன? அதெல்லாம் பாருங்கள் எவ்வளவு நீதிமன்றம் போனால் அது காவிரி மேலாண்மை அந்த குழு ஒழுங்காற்று குழு என்ன முடிவு செஞ்சுருக்கோ அதில் நாங்கள் தலையிட முடியாதுங்குது. எங்களை பார்த்தா அவ்வளவு இனிச்சாத்த பயில்களாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். கமலர்கள்னாவே அவன் சாகலாம், அவனை சுட்டுக்கொள்ளலாம், அவனை கடலுக்குள்ளே இது பண்ணலாம், கடலுக்குள்ளே சுட்டுக்கொள்ளலாம், அவன் உரிமையை பறி கொடுக்கலாம். தமிழர்கள்னாவே அவங்களுக்கு வந்து ஒரு வேண்டாத ஒரு கூட்டம். என்னை எதுக்கு வச்சுருக்கான்னு நினைக்கிறீங்க? என் நிலத்தில் இருக்கிற வளத்தை சுரண்டுறதுக்கும் இந்த வரிக்கும் தான் வச்சுருக்கேன். இல்லை எனக்கு உயிராகவோ எனக்கு உணர்வு இருக்கணும், எனக்கு ஒரு உரிமை இருக்கணும் அவங்களுக்கு கவலையே பட மாட்டாங்க. திருப்பத்தூர் மாவட்டம் மாதனூர் தங்கச்சிக்கு பதவி பெறணும். அது அதுதான் நீங்கள் நீங்கள் வந்து அண்ணன் மாதிரி ஆளுகிட்டே கேட்குறீங்க, நீங்கள் தானே சனாதனத்தை ஒழிக்க நின்றீங்க, நீங்கள் பெரியார் மண்ணுங்கிறீங்க, சமூக நீதிங்கிறீங்க. ஒரு பாப்பா வந்து போட்டின்றி தேர்வாயிருக்கா, அவளை நீங்கள் பதவியை நியமிச்சு வைக்கிறதுல, அதை பதவி பிரமாணம் எடுத்து வைக்கிறதுல என்ன சங்கடம் இருக்குது?
எவ்வளவு கொடுமையாக இருக்குது நம்ம இந்த நூற்றாண்டில் இவ்வளவு கல்வியறிவு வந்தும் கூட இது எப்படி ஒரு சமத்துவம் சகோதரத்துவம்ல ஒரு பெருங்கனவாக இருக்கே. நீங்கள் அண்ணல் அம்பேத்கர்கிட்டே, அம்பேத்கர் நீங்கள் என்ன கல்வியை வளர்ந்துருச்சுன்னா கல்வியறிவு வந்துருச்சுன்னா இது இந்த இந்த சகோதரத்துவம் சமத்துவம்லாம் வரும் நீங்களே, ஏற்றதால் ஒழியும் நீங்களே, ஆனால் அது ஒழிஞ்ச மாதிரி இல்லையேன்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, தன்னலம்னு வரும்போது அறிவு வேலை செய்யாதுன்றது. அதுதான் இது, இது வந்து அந்த தங்கச்சிக்கு ஒன்றும் அவமானமாக நான் நினைக்கல. இது ஒரு தேசிய இனத்துக்கான அவமானம், நம்ம ஒவ்வொருத்தருக்குமான தலைவுணிவை தான் நான் பார்க்குறேன். அது அதுக்கப்புறம் பிரச்சனை வெளியில் வந்ததுக்கப்புறமாவது இது பதவியேற்று வைக்கணும் இல்லை, வேலை செய்ய விடணும் இல்லை. அப்போ இந்த நிலைமையில் இருக்கு, சில ஊர்களை பார்க்குறீங்க கொடியேற்றவே விடுறது இல்லை, சில ஊர்களில் மதிக்கிறதே இல்லை. அப்படிங்கும்போது நம்ம எங்கே சாதி ஏற்றதாழ்வுகளை தகர்த்து எங்கே சமத்துவ சமூகம் உருவாக்கணும், எங்கள் சாதி இந்த இழிநிலையை எங்கே மாற்றணும், அப்படிலாம் வெறும் வெட்டி பேச்சு தானே. சும்மா பேச்சுக்கு ஏதோ நம்ம பேசுகிறோம், சனாதனத்தை ஒழிக்கிறோம், வர்ணாசிரமத்தை அழிக்கிறோம்லாம், அதெல்லாம் நம்மளிருந்து தொடங்கணும். அதுதான் காந்தியடிகள் சொல்கிறார், நீ உலகத்தை எப்படிப்பட்ட மாறுதலுக்கு கொண்டு வர நினைக்கிறியோ அது முதல்ல ஒன்றிலிருந்து தொடங்குங்கிறார். எனக்குள்ள எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது, நான் வந்து சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியாதுல்ல. என் தாய்மொழியிலே பேசணும்னு நினைக்கிறேன், நான் பேசுகிறேன், பெருமொழி கலவாமல் பேசணும்னு நினைக்கிறேன், பேசுகிறேன், அப்படித்தானே. அப்போ அது அந்த மாறுதலுங்கிறது எனக்குள்ள இருந்தால் வரணும். அது அந்த பிரச்சனை வெளியில் வரலை, வந்த பிறகு அது கம்யூனிஸ்ட் தோழர்கள்லாம் ஏக்கெல்லாம் எடுத்து போட்ட பிறகு அது வந்ததுக்கப்புறமாவது படக்குன்னு அதை பதவி பிரமாணம் எடுத்து வச்சுருக்கணும். அது உண்மையிலே பெரிய வலியும் வேதனையுமானது, ஒரு தேசிய இனத்தைக்கே அவமானமானது நான் கருதுறேன். அது சம்பந்தமாக வந்து அமைச்சர் துரைமுருகனை இந்த நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கும்போது இதை பற்றி சரியா தெரியாமல் ஒரு புரிதல் இல்லாமல் ஆளுநர் பேசியிருக்காரு, சனாதனத்தை பற்றி பேசுகிறாரு அப்படின்னு சொன்னார். அந்த வழக்கு பற்றி உங்களுக்கு என்ன வழக்கு இருக்கு? ஊராட்சி மன்ற தலைவர் பெண் வந்து பதவியேற்கிறதுக்கு நீதிமன்றத்தில் தடை இருக்கு அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு. இல்லை என்ன, அந்த பெண் வந்து ஒரு ஆதி தமிழ் குடிங்கிறத தவிர வேற ஏதாவது தடை இருக்கா? அது அந்த தேர்தலை எதிர்த்து ஒரு மனுதாரர் வந்து ஒரு வழக்கு போட்டிருக்காரு, அது சம்பந்தமா நிலுவையில் இருக்கும்போது இது தெரியாம ஆளுநர் பேசுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு அமைச்சர் சொல்றாரு. அது எத்தனை வருஷமா? 2 வருஷமா இருக்கா வழக்கு? சரி, நீங்கள் அரசியல் வழக்குகளெல்லாம் எப்படி எடுக்கிறீங்க? ஒரு அடித்தட்டில் இருக்கிற ஒரு பெண்ணுங்கிறனால நீங்கள் 2.5 வருஷம் இழுக்கிறீங்க. ஆனால் இதே இது நீங்கள் பாருங்கள், இந்த பொதுக்குழு தீர்மானம் செல்லுமா செல்லாதான், அது காலையில் வழக்கு போனால் மாலையில் தீர்ப்பு வருதா இல்லையா? இந்த சின்னம் யாருக்கு, இந்த சின்னம் யாருக்குன்னொன்னே, அது காலையில் வழக்கு போனால் மாலையில் தீர்ப்பு வருதா இல்லையா? அப்போ நீங்கள் அதையெல்லாம் விரைந்து எடுத்து நடத்தியே ஒரு தீர்ப்பை கொடுக்குறீங்க, ஒரு முடிவை சொல்கிறீங்கல்ல. அப்போ ஏன் இது 2 வருஷமாக ஏன் இந்த தங்கச்சிக்கு கொடுக்கல நீங்கள்? அதை ஒரு காரணம், எதுவும் எது ஒன்றுமே நீதிமன்றத்தில் போய் தடைய வேண்டாம், அதை ஒரு காரணமாக சொல்லி காலம் கிடத்துறத எப்படி இருக்கிறது? அது உரிய அணுகுமுறையாக எனக்கு தெரியலையே. அப்படினாலும் அரசு தரப்பு வழக்கறிஞர் அதுக்கு என்ன வாதிட்டார்? அது இருக்கும்ல, அவருடைய வாதம் என்ன? அவர் எடுத்து வச்சு அந்த வழக்கை விரைந்து எடுத்து தகர்க்கணும்ல. இனி வந்து நீங்கள் இன்னொரு 4-5 2 வருஷத்தில் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் நீங்கள் பதவி அவ வென்றும் பயனில்லையே. இந்த போராட்டங்களுக்கு பிறகு மாவட்ட நிர்வாகம் வந்து அந்த தலைவரோட இந்துமதி பாண்டியன் தரப்பில் வந்து நீதிமன்றத்தில் அவங்கள திரும்ப மனிதர்களாக சேர்த்து வழக்கு நடத்தி அதில் வெற்றி பெற்று பதவியேற்க வைக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதான், அதுக்குள்ளே ஆட்சி முடிஞ்சிடும், அப்புறம் உள்ளாட்சி தேர்தல் மறுபடியும் வரும். இது வந்து காலம் தாமதித்து கிடைக்கிற நீதி என்பது அது நீதி இல்லையே, அதுவும் அதுவும் அநீதி தானே. உங்களுக்கு உரிய நேரத்தில் ஒன்றும் கிடைக்கல. எனக்கு பசிக்கு சோறு தராமல் செத்த பிறகு சொர்க்கம் தருவீங்கன்னு நான் எப்படி நம்புறது? நீங்கள் சொல்லுங்க. பசிக்கு சோறு தராத கடவுள் செத்த பிறகு எனக்கு சொர்க்கம் தரும்னு நான் எப்படி நம்புறேன்? அது மாதிரி உரிய நேரத்தில் உரிய, நம்ம உயிரோடு இருக்கும்போது சோறு போட மாட்டான், செத்ததுக்கப்புறம் சிலை வைப்பான், பால் ஊற்றுவான். நீங்கள் பார்த்துருக்கீங்களா அந்த கதை தான் இதெல்லாம். ஏதோ காலம் கடத்தி இன்னும் 2 ஆண்டுகளில் அவள் பதவியும் முடிஞ்சிடும் அந்த தங்கச்சிக்கு. அப்புறம் மறுபடியும் அது அது நீதி வந்து ஆமாம் அவங்கள பதவி பிரமாணம் எடுத்துவீங்கன்னா எங்கேயும் எடுத்து வைப்பீங்க. இது ஒரு வேடிக்கை தான் சார். காங்கிரஸில் இந்திய கூட்டணியில் திமுக அங்கம் வகிக்குது, இந்த காவிரி பிரச்சனைக்காக எந்த ஒரு அழுத்தமும் கொடுக்காமல் இருக்குது திமுக அரசு, இப்போ திமுக? அது பல தடவை பேசிட்டேன் நான், பல தடவை எடுத்து பொதுக்கூட்டத்திலே கூட பேசிட்டேன். அது என்னென்னா அவங்க செய்ய மாட்டாங்க எப்படின்னா, இப்போ அவங்க எதிர்கட்சியாக இருக்கிறாங்க எப்படின்னா அதை பேசுவாங்க, திரையுலகர் எல்லாரையும் போராட வைப்பாங்க, ஊடகங்கள் அதை இது பண்ணுவாங்க, கொண்டு வருவாங்க. கூட வந்து ஒரு காணொலி வெளியே வந்து சார், நம்ம நடிக்கிறப்ப நடிப்போம், ஓடுற மாதிரி ஓடுவோம். அதாவது எப்படியாவது இந்த மக்களை ஏமாத்துறதுங்கிறது தான் நமக்கு வந்து, இதிலிருந்து எப்படியாவது இந்த நிலைமையை மாற்றணுங்கிறது ரெண்டுக்கு இருக்கிற வேறுபாடு தான். காவேரியில் வந்து
அங்கே கர்நாடகாவில் வந்து இவங்க அழுத்தம் கொடுத்து ஒருவேளை காங்கிரஸை பேச வச்சா காங்கிரஸ் தோக்கும், பாரதிய ஜனதா வெல்லும். அங்கே அதுதான் அரசியல், காவிரி நதிநீருங்கிறது. இந்த ரெண்டு கட்சியும் அதை அரசியலாக்கும்போது அப்புறம் நீங்கள் ஒரு கேள்வி வருதில்ல உங்களுக்கு, தேச ஒற்றுமை, இறையாண்மை, தேசப்பற்று, இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஏமாற்றம் பாருங்கள். ஒரே நாடு, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே வரி, ஒரே பாடத்திட்டம், ஒரே தேர்தல், இதெல்லாம் ஐயோ என்னையா ஒரே நாடுங்கிற. பக்கத்தில் இருக்க மாநிலத்திலேருந்து எனக்கு உரிய தண்ணீரை பெற முடியல. ஆனாலும் பிரதமரே சொல்கிறார் பாருங்கள், நாங்கள் நர்மதாவிலேருந்து குஜராத், ராஜஸ்தான், மற்ற மாநிலங்களாம் நாங்கள் சார், மகாராஷ்டிரானா நாங்கள் நல்லா முறையாக பிரிச்சுக்கிறோன்றார். இங்கேருந்து சிந்து நதியிலே 80 விழுக்காடு தண்ணீரை பாகிஸ்தான் தான் பயன்படுத்துது, நமக்கு 20 விழுக்காடு தான் பயன்படுத்துகிறோம். அப்போ பகை நாடுகள்னு இருக்கிற பகுதிகள் கூட நீங்கள் பிரச்சனைகளாக பகிர்ந்துக்கிறாங்க. அப்படி தான் பிரம்மபுத்திராலாம் சீனா, வங்களாதேஷ், இந்தியா, இந்த நாடுகள்லாம் பிரிச்சுக்கிறாங்க. நமக்கு வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு மாநிலம், இவ்வளவுக்கு நம்ம வளங்களை எல்லாருக்கும் கொடுக்குறோம். இப்போ நரிமணம் பெட்ரோலாக இருக்கட்டும், இல்லை நெய்வேலி பழுப்பு நிலக்கிற மின்சாரமாக இருக்கட்டும், அணு உலையில் தயாரிக்கிற, அணு உலை வெடித்தா அழிவு எனக்கு, ஆனால் மின்சாரம் எல்லாருக்கும் தான் கொடுக்குறோம். அப்போ என்னுடைய வளங்களை நான் என்கிட்ட தஞ்சை படுகையில் வந்து மீத்தேன் ஈத்தேன் எடுக்கிறீங்களே, அது என்னுடைய மாநிலத்துக்கு மட்டும்தான் இருக்கா? நீங்கள் எடுக்கிற பயோகேஸை நீங்கள் எல்லாருக்கும் தானே கொடுக்குறீங்க. அப்போ என்னுடைய வளங்கள் உங்கள் எல்லாருக்கும் பொதுமையாக இருக்கும், உங்கள் வளம்னு வரும்போது உங்களுக்கு மட்டுமே இருக்கும்னா தேசப்பற்று எப்படி வரும்? அதை நாங்கள் பேசும்போது இனவெறி அரசியல் பேசுகிறாரு, இனவெறிய தூண்டுறாரு. இன உரிமையா இன வெறியா? அதில் என் இனத்துக்கான உரிமையா இன வெறியா? இன உரிமை அரசியலா இன வெறுப்பு அரசியலா? அது சொல்லுங்க. நீங்கள் அடிக்கும் போதெல்லாம் நான் அடி வாங்கிட்டு இருந்தால் அது நன்முறையாக இருக்கு, நான் திருப்பி அடிக்கணும்னா அது வன்முறையாக மாறிடுது எப்படி? அதுக்கு திமுக பேசாது. ஏன்னா பேசாதுன்னா அவங்க காங்கிரஸ் இங்கே வந்து தண்ணி பெற்று தரல, அந்த கட்சியோட கூட்டணி வைக்கும்போது பெரிய அளவுக்கு தேர்தலை இவங்க கச்சத்தீவு அவங்களுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. இந்த காவிரி பிரச்சனை கிடையாது, அதெல்லாம் பாதிக்காது இவங்களை. ஏன்னா அதெல்லாம் கடத்தி விட்டாச்சு, அதெல்லாம் செத்து போச்சு. இந்த பிரச்சனை ஈழ படுகொலையும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஈழ போர் நடக்கும்போது என்ன சொன்னாங்க? அதெல்லாம் இங்கே பாதிக்காதுங்க. காவிரி பிரச்சனை தஞ்சாவூர் விவசாயிக்கானது நினச்சா அது மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தன அது இருக்கா? ராமநாதன் சிவகங்கைக்காரன் எனக்கே கூட்டு குடிநீர் திட்டத்தில் காவிரியில் தண்ணி வந்தால் தான் தண்ணி வரும், குடிநீரே. காவிரியில் முதல்ல எனக்கு உரிமை இருக்கா இல்லையா அதானே இப்போ தேவைப்படுது. என்னுடைய மாநிலத்துக்கு, என்னுடைய இனத்திற்கு உரிமை இருக்கா இல்லையா, அதை ஒரு முடிவை முத தெளிவாக அத்து பேசிடுங்க. அந்த பேச்சை முடிவு எடுத்துருங்க. இல்லை உனக்கு இல்லை அது சொல்லிடுங்க. அந்த நிலைக்கு எங்களையும் கொண்டு வந்து நிறுத்திடுங்க, நாங்களும் சொல்லிடுறோம். ஒரு சொட்டு தண்ணீர் இல்லை, ஒரு யூனிட் மின்சாரம் இல்லை, அவ்வளோதானே? அது எப்படி திமுக பேசும்? அது பேசாது. பேசுனா காங்கிரஸ் இந்த வாட்டி தேர்தல் களத்தில் இருக்குல்ல. நாங்கள் ஒரு மானங்கட்ட கூட்டம் ஆயிட்டோம்ங்க, எங்கள் இனத்தை கொன்று குவிச்சாலும் போடுவோம். உங்களுக்கு கச்சத்தீவை நீங்கள் எடுத்து கொடுத்துட்டு 850 மீனவனை சுட்டுருக்காங்க சிங்களை. அவனுக்கு போர் பயிற்சி கொடுப்பீங்க, கப்பல் பரிசு கொடுப்பீங்க, இராணுவ தளவாடங்கள் கொடுத்து உதவிங்க, நிதி கொடுத்து உதவுவீங்க. ஆனாலும் நாங்கள் உங்களுக்கு மானம் கட்டு போய் ஓட்டு போட்டுருவோம். போட்டுருவோம் இல்லை? காவிரியில் தண்ணி பெற்று தரல, பரவாயில்ல நாங்கள் போட்டுருவோம். அதனால் எங்கள் மேலே உங்களுக்கு ஒரு அவ்வளவு நம்பிக்கை இருக்குது. இவங்க மானம் ரோசம் சூடு சொல்கிறதெல்லாம் கிடையாதுரா தமிழங்க, போட்டுருவாங்கடா அப்படின்னா அது அந்த நிலைமை மாறும்ல? மாறிக்கிட்டு இருக்குது இல்லை? தன்மானம் மிக்க ஒரு எழுச்சி மிகுந்த இளைஞர் கூட்டம் வந்து எழுந்து வருதுங்கிறத கவனத்தில் வச்சுக்கிட்டு வேலை செய்யணும். திமுக அரசு வந்து தன்னுடைய தேர்தல் அறிக்கையை 90% நாங்கள் முழுமையாக நிறைவேற்றிட்டோம்னு சொல்கிறாங்க. ஆனால் அரசு ஊழியர்களுக்கு தினம் தினம் திமுக அரசு சேர்த்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அது தேர்தல் 90 விழுக்காடுன்னு நீங்கள் தவறான தகவலை கொடுக்குறீங்க. அது மகளிருக்கான 1000 ரூபா கொடுத்ததோட 100 விழுக்காடு நிறைவேற்றிட்டதாக தான் ஐயா சொல்கிறாங்க. அதில் ஆசிரியர்கள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், வேளாண்குடி மக்கள் போராட்டம், மாணவர்கள் போராட்டம் பார்க்குறீங்கல்ல? அது சொல்லிக்கிற வேண்டியதுதான். 90 ஒரு 9 பட்டியலிட்டு பிடிச்சு 9 90 வேணாம், 100 வேணாம், ஒரு 10 ஒரு பட்டியலிட்டு இதை நிறைவேற்றிருக்கு, இதை நிறைவேற்றிருக்கு, நிறைவேற்றிருக்கு. தலைமை சொல்லக்கூடாது. அனுபவிக்கிற பயன்படுத்துகிற மக்கள் நாங்கள் சொல்லணும். பெருந்தலைவர் காமராஜர் வந்து சுந்தரம்னு ஒரு இயக்குனர், ஐயா நம்ம சாதனைகளெல்லாம் எடுத்தியா ஒரு படமாக தயாரித்து திரையரங்கில் ஓட்டலாங்கய்யா, திரையரங்கில் ஓட்டி காட்டலாம் அப்படின்னு. ஓட்டி காட்டலாம் எதுக்குன்னு கேட்குறேன். ஐயா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் சாதனை, பள்ளிக்கூடம் கட்டியிருக்கோம்யா, பிள்ளைகள்லாம் படிக்குதுல்ல, அப்போ தெரியுமில்ல நம்ம பள்ளிக்கூடம் கட்டியிருக்கோம்னு. ஐயா பாதையெல்லாம் போட்டிருக்கோம்ல, சனாதில் தானே பயணிக்குது நடக்குதுல்ல, அப்போ தெரியும்ல. அணை கட்டியிருக்கோம்யா, விவசாயி பயன்படுத்துகிறாங்கல்ல, அப்போ ஒரு தெரியும்ல. அப்போ அதை எதுக்கு விளம்பரப்படுத்தி படத்தெடுத்து விளம்பரப்படுத்திக்கிட்டு இருக்கணும்? அதுக்கு எவ்வளோ காசு ஆகும்? 2 லட்சம். அட பைத்தியக்கார போனால் இந்த நான் 10 பள்ளிக்கூடம் கட்டி படிக்க வச்சுருவேன் பிள்ளைகள் என்று எந்திரிச்சு போயிட்டார்.
இன்னைக்கு செயல் அரசியல் சேவை அரசியல் கிடையாது தம்பி, வெறும் செய்தி அரசியல் தான். சொல்ல வேண்டியதானே, நாங்கள் சொல்லும்போது முதல்வர் சொன்னால் எய்தா கேட்க போகிறீங்க, ஆமாம் நிறைவேற்றிட்டார் போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதான். அது எந்த பிரச்சனை இங்கே முற்றுப்பட்டிருக்கு, தீர்க்கப்பட்டிருக்கு? வேறு ஏதாவது கேள்வி இருக்கா? அமைச்சர் வீட்டில் இருக்கு சோதிக்கிறாங்க, இருக்கு சோதிக்கிறாங்க. அது தேர்தல் வரும்போது செய்கிறதான். இவ்வளோ காலம் வந்து இப்போ நீங்கள் ஒரு கேள்வி எழுப்புங்களே, இவ்வளோ காலமாக இவங்க வந்து வருவாய்க்கு அதிகமாக சொத்து சேர்த்தாங்க, வருமான வரி கட்டாமல் ஏமாத்துனாங்க, அதெல்லாம் வந்து தெரியாமல் இருந்ததா? ரெண்டு மாதத்தில் தேர்தல் வருது, அதுக்கு ஒரு நெருக்கடி, ஒரு அரசுக்கு ஒரு நெருக்கடி கொடுப்போம், அது ஒரு பழிவாங்கல் தான். அது பண்ண வேண்டியது, இதை ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி செஞ்சுருக்கலாம், இல்லை போன ஆண்டு செஞ்சுருக்கலாம், இது அப்படி தான். இது இன்னும் இப்போ இன்னும் 2 மாதம் இருக்குல்ல, ஜனவரி வரைக்கும் என்னென்ன நடக்குதுன்னு பாருங்கள். எல்லார் வீட்டுக்கும் போனாலும் போவாங்க, ஏதோ ஒன்று. வருமான வரித்துறை சரியில்லைன்னு அமலாக்கத்துறை வேறு, சிபிஐ சரியில்லைன்னு என்ஐஏ வேறு. ஒன்று சிபிஐ கலைச்சி விட்டுருந்தோம், என்ஐஏ தான் சரியாக விசாரிக்கணும், அதை வச்சுக்கணும், இல்லை அமலாக்கத்துறையை வச்சுக்கணும், வருமான வரித்துறையை கலைச்சி விட்டுருந்தோம். இது ரெண்டையும் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது? இது வருமான வரித்துறையை விட அமலாக்கம் வந்து தான் அதுதான் சிறப்பாக பண்ணும். அப்படின்னா அதை வச்சே பண்ணிக்க முடியுது. ஒரே மாவு, பட்டம்மா சுட்டா தோசை, குண்டா சுட்டா இட்லி, மாவு ஒன்று தான், சொல்கிறவரை அவர் தான். அதனால் அதை பேசி என்ன பயன் இருக்கு? இதெல்லாம் தொன்று தொட்டு நடக்கிறது தானே, இந்த இப்போ தான் நடக்குதா? ஒவ்வொரு ஆண்டு இப்படி இவங்க வரும்போது, காங்கிரஸ் இருக்கும்போது மட்டும் அப்படி தான் பண்ணாங்க, இவங்க இருக்கும்போதும் பண்ணாங்க. அதுக்குள்ளே ஒரு மிரட்டி பார்க்குறதா வேற. அதுதான் இங்கே சந்தன மரங்கள் அந்த வளம் தான் இங்கே இது பெரிய வருவாயை பெருக்கி கொண்டிருந்த மாவட்டத்தில். அது காட்டிலாக்கா அது அமைச்சகம் வந்து மறுபடியும் அந்த மரங்களை நட்டு வளர்க்க இது அதுக்கு முயற்சி எடுக்கணும். எங்கள் ஆள் இருக்கும்போது, காட்டுகள் இருக்கும்போது மரங்களெல்லாம் பாதுகாப்பாக இருந்தது. அவரை அநியாயமாக வந்து மரத்தை அழிச்சிட்டாரு, சந்தன மரத்தை வெட்டிட்டாரு, யானைகளை கொன்று தந்தத்தை விற்று விட்டாரு. அவர் இருக்கிற வரை ஒருத்தன் உள்ளே போகலை, காடு பாதுகாப்பாக இருந்தது. அவர் இருந்திருந்தால் அந்த காவிரி நிலைமையெல்லாம் எங்களுக்கு வந்திருக்குமான்னு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அவர் அநியாயமாக பழி போட்டாங்க, அவர் மாயாவி திருடன். நான் கூட கேட்டேன், அவரே திருடன்னா இங்கே இருக்கிறவனுக்கெல்லாம் பேர் என்னடான்னு. சரி, சந்தன மரத்தை வெட்டி விற்றாரு, சரி நான் ஒத்துக்கிறேன். யானைகளை கொன்று தந்தத்தை விற்றாரு, சரி அதையும் கூட நான் ஒத்துக்கிறேன். அதை விற்றவர் காட்டுக்குள்ளே இருந்தார், வாங்கினவங்க எங்கே இருந்தாங்கன்னு கேட்டால் பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்களே. சரி, விற்று என்ன பண்ணார்? காட்டுக்குள்ளே பெரிய பெரிய பங்களாவாக கட்டி விட்டாரா? சொல்லுங்க, ஏதாவது பண்ணிட்டாரா? சும்மா ஏதாவது நாட்டுக்குள்ளே எல்லா பேரும் சாராயங்காய்ச்சி விற்றுக்கிட்டு இருக்கான், காட்டுக்குள்ளே இருந்த சாராயங்காய்ச்சாரா, வெத்தலாக்கு போட்டாரா, பீடி சிகரெட்டு குடித்தாரா, கட்டிய மனைவி தேவரை வேற ஒரு பொண்ணை தொட்டு தூக்கிட்டு போனாரா? சொல்லுங்கள், நாகப்பாவை கடத்தினவருக்கு நயன்தாராவை தூக்கிட்டு போக தெரியாதா? அது தமிழன் மாண்பு, அதில் அந்த மாண்பு குறையாமல் வாழ்ந்தவர். அவரை போட்டு பழி சுமத்தி அவர் வெளியில் வந்து பேசிட்டாருன்னா பல பேர் சிக்கிடுவாங்கங்கிறதுனால கொல்ல வேண்டிய அவசியம் வந்துடுச்சு. அதான் உண்மை. இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியல. நமக்கு காட்டு வள பாதுகாப்பு குழு ஒன்று இருக்குது, ஆனால் அது என்ன செய்யுதுன்னு தெரியல. இவங்க சமூக நல காடுகள்னு சமூக நல கேடுகளை, யூக்கலிப்டஸு, இந்த மரங்களை தான் வளர்ப்பாங்க சீமக்கருவையில். அதையே ஒழித்து மண்ணை வளப்படுத்தினதாக தெரியலையே. அது ரெண்டு மரத்துக்கும் வேர்த்து வேற தொலையாது கர்மம். வேர்க்காத மரம் மழையை, மேகத்தை அறுவடை செய்து மழையை பூமியை கொண்டு வராது. அது சொன்னால் இவங்களுக்கு யாருக்கும் புரியறதில்லை. சரி, என்ன செய்கிறது? அதை அரசுக்கு பரிந்துரைக்கிறேன், அது வந்து சந்தன மர கண்ணுகளை நட்டு கொஞ்சம் வளர்க்கணும்னு கோரிக்கை வைக்கிறேன். வேற ஆள் தானே, மகிழ்ச்சி.